பார்த்தோம். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார் இல்லையா, லிபரேஷன், முக்தி. அந்த முக்தியை வந்து என்ன பண்ணி எப்படி அடைய முடியும்? முக்தி, இந்த லிபரேஷன்ன்றது எல்லாருக்குமே ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ தெரியாமல் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அதை இது பண்ணிகிட்ருக்கோம், அதனால் அது தடங்கள் ஏற்படுது. அதை ஃப்ரீயாக அவங்க எஃபர்ட் முயற்சியை விட்டுட்டிங்கன்னா இருக்கிற லிபரேஷன் அப்படியே இருக்கும்ன்றது தான் கரெக்ட். அடுத்தது சும்மா இருப்பது பற்றி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? என்ன பண்ணால் நீங்கள் சும்மா இருக்க முடியும்? அதை எப்படி இருக்கு, அதாவது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை அதுக்கு எப்படி பண்ணணுன்ற ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சொல்லலனாலும் சும்மா இருப்பது எப்படி பண்ண, ஐயோ சும்மா இருப்ப பற்றி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கூட சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. வந்து எல்லா தாட்ஸையும் திங்கிங் கொண்டுட்டு போகாமல் இருந்தாலே சும்மா இருக்கிறதா, தாட்ஸை வந்து கொஞ்சம் கவனித்து தேவைன்னா மட்டும் அதை திங்க் பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் விடுறது சும்மா இருக்கிறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட சரிதான். பட் சும்மா எப்படி சும்மா இருப்பீங்க, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஒரு செகண்டும் நிகழ்காலத்தில் இருக்கணும். அட் ப்ரெசன்ஸில் இருந்தோம்னா என்ன செய்யணுன்றது தெரியும். அதாவது இப்போ நான் இந்த வேலை இங்கே கேட்டுட்ருக்கேன்னா இங்கேயே தான் ஃபோக்கஸ் ஆகணும். இங்கே பாதி கேட்டுட்டு பாதி என்ன வீட்டில் இருந்ததுன்னா அந்த தாட்ஸையும் திங்கிங்கையும் நம்ம பார்க்க முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. வரது எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இந்த மூமெண்ட்டில் வாழறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம இங்கேயே இருந்தால் நல்லா தான் இருக்கும். நான் அது அப்படி இருக்காது இல்லை, அதுதானே பிரச்சனை. அப்படி இருக்காது, அந்த கவனம் வைக்கும்போது கொண்டு வந்து வைக்கலாம். இப்போ நான் இங்கே இதுக்காக தான் வந்திருக்கேன், இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். திடீர்னு டைம் ஆகிடுச்சு, வீட்டில் பசங்களாம் வருவாங்க, வந்துட்டதுக்கப்புறம் திருப்பி அதை கொண்டு வந்து வைக்கிறது தான். அப்படி தான் சாத்தியமாகவே தவிர நினச்ச மாத்திரத்துலேயும் நடக்காது. இங்கேருந்து விலகிறோன்ற கான்ஷியஸ் இருந்ததுன்னா கொண்டு வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா மறுபடியும் கொண்டு வந்து வைக்கலாம். அதுவே ஃபீலே பண்ணாமல் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கொண்டு வந்து வைக்க முடியாது அப்படின்றது என்னோட புரிதல். ஓகே, நம்ம இங்கே சும்மா இருக்கிறதுன்ற ஓகே, அவங்க ஏதோ சொல்கிறாங்க. எதுவுமே செய்யாமல் அதை போக்குள்ளேயே விட்டுட்டு நம்மளோட பேசாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. திருப்பி சொல்லுங்கள், மனதில் இருக்கிற நம்ம மனசில் வந்து உணர்வு வருதுங்களா? எல்லா விதமான உணர்வும் வருது, அதை நம்ம நிர்வாகம் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் அது பாட்டை வந்துட்டு அது பாட்டை போகட்டும், அது என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட கம்பன் இருக்கிறது தான் சும்மா இருக்குது. ஆமாம், ஓகே, கிட்டத்தட்ட கரெக்டு தான். சும்மா இருக்கிறது தான் சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், எந்த எண்ணமும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது ரொம்ப முயற்சி பண்ணேன், முடியவே இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் ஐயாட போய் ஐயா என்னால் சும்மாவே இருக்க முடியலீங்கன்னு சொன்னேன். ஐயா வந்து ஏன் என்ன பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, சும்மா முயற்சி பண்ணி சும்மா பண்ணீங்க, சும்மா இருக்க முயற்சி பண்ணிங்களா, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்புறம் தான் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். என் நண்பர்களுக்கெல்லாம் சொன்னேன், நான் சும்மா இருப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. எல்லோரும் கேட்டாங்க நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னேன். அடுத்த கேள்வி கேட்டாங்க எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. நீ எதுவும் பண்ணாமல் இருக்கிறது எதையுமே செய்யக்கூடாதுன்னு உடனே கேள்வி கேட்டாங்க. எதையுமே செய்யாமல் இருக்கிறது நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. என்ன நினைக்கிறாங்க, எதையாவது ஒரு செயல் செஞ்சு நம்ம சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் சும்மா இருக்கிறதே தவிர நம்ம முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறது கிடையாது. எதுவும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நிகழும். டாக் அதை தான் டாக் கதை சொன்னார்ல, டாக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சி என்ன பண்ணுது, அடுத்து நம்ம எப்படி வெளியே போகணுங்கிற வேலைக்கு வந்துடுது. நம்ம உள்ளே போகிறத விட அடுத்து வெளியில் என்ன வேலை செய்யணும், எவ்வளோ வேலை பிரச்சனை இருக்கட்டும் உள்ளார, சரி இது ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு நம்ம வெளியே என்ன செய்யணும் அது வந்து சேர்ந்துட்டா போதும். ஆமாம், வெளியே எல்லாம் முயற்சி பண்ணும், உள்ள முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. ஓகே, தேங்க்ஸ். அடுத்தது சந்திரசேகர். ஐ திங்க் எல்லாரும் டயர்டா
வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க நினைக்கிறேன் எப்போ எழுந்து போகலான்ட்டில். ஸோ நம்ம வந்து ரெண்டு பகுதியாக பார்க்கலாம், சிம்பிளாக வச்சுக்கிறேன். ரெண்டு பகுதியாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இப்போ காத்தாலேருந்து டிஃப்ரெண்ட்டு வேறு வேறு விதத்தில் ஞானம் எப்படி புரிஞ்சிக்கணும் என்னன்னு சொல்கிறத இன்னொரு வேறு ஒரு கோணத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இப்போ நார்மலாக இந்த டூருக்கெலாம் போயிருப்போம் நம்ம வந்து பெங்களூர் பாம்பே இந்த மாதிரிலாம் போய் டூருக்கு போய் சுற்றி பார்த்துருப்போம், ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துருப்போம். அது ஒரு கைடு சுற்றி காமிப்பார் இந்த இடம் இது பீச்சு பார்க்கு அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டூர். இப்போது இது என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்மளுக்கு உள்ளே சுற்றி பார்க்க போகிறோம், அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ உள்ளே போய் நான் ஒரு கைட் மாதிரி உங்களை க்வெஸ்சன் பண்ணி அதுக்கு நிறைய செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு உள்ளே என்ன நடக்குது, நம்ம மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்னென்ன விஷயத்துக்கு நம்மளால் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன பண்ண முடியுது, என்ன பண்ண முடியல அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஓப்பன் மைண்டட் அப்ரோச், திறந்த மனசோடு நம்ம அப்ரோச் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை அது சம்மந்தமான அந்த டேர்ம்ஸ் அதெல்லாம் வச்சுக்காமல் சாதாரணமாக சிம்பிளாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக எந்த பெரிய ஃபிலாசபிக்கல் ரொம்ப அறிவாளி ரொம்ப அறிவுஜீவியாக அந்த மாதிரிலாம் தேவையில்லை. சிம்பிளாக மேலோட்டமாக என்ன தெரியுதோ எல்லாருக்கும் எப்படி புரியுதோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் நாலேஜெலாம் வேணாம். ஓப்பன் மைண்டோட அப்ரோச்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக நானும் ஒய்ஃபும் ஷாப்பிங் போயிட்டுருந்தோம் இந்த டி நகர் மாதிரி ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர க்ரௌடு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அங்கே ஃபுல்லாக க்ரௌடு. ஸோ அவள் வந்து ஒரு அஞ்சாறு கடை ஏறி இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட. ஒவ்வொரு கடையாக இதில் போய் இந்த கலர் சரியில்லை புடவை வாங்கிறதுக்கு அப்படி ஏதோ ஒரு இது வாங்கிறதுக்கு கலர் சரியில்லை இல்லை மேட்ச் ஆகலை இல்லை அங்கே பட்ஜெட் சரியில்லை அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து சரி கடைசியாக ஒரு ஆனால் எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம், அஞ்சாறு கடை ஏறி என்னோடய பர்ஸு கொஞ்சம் தப்பிச்சிதேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி அப்புறம் ஒரு கடை இன்னொரு கடை வழியில் அப்படியே ஏதாவது ஒன்று இந்த இடத்துல முடிச்சு தான் ஆகணும், இந்த இடத்துல இங்கே ஏதாவது இந்த இடத்துல முடிச்சுட்டு கிளம்பி போயிடணும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி நாங்கள் பார்த்தா அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தது, ஒரு சின்ன போர்டு பார்த்தோம். அது ஃபுல்லாக தெரியல இருந்தாலும் எழுதி இருந்தது புடவை 20 ரூபாய் சுடிதார் 10 ரூபாய் அப்படின்லாம் இருந்தது. ஸோ அவள் உடனே ஓகே ஒரு 500 ரூபாய் கொடுங்க உடனே நான் ஒரு 20 புடவை 20 சுடிதார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் உடனே சரி சரி அவசரப்படாத செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் அவள் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி நாம் என்ன பண்ணுறது, அங்கே நிறைய கூட்டம் உள்ளே போயிட்டாங்க. சரி அப்படியே கொஞ்சம் டீ கடை பக்கத்தில் இருந்தது அங்கே போய் நின்றுட்டு கொஞ்சம் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நிறைய பேர் பத்து பேர் நின்றுந்தாங்க. ஓகே நம்மள மாதிரி தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க போகலான்னு நினச்சிக்கிட்டேன். சரி அந்த டீ கடைக்காரங்கிட்டக்க என்ன இவ்வளோ கூட்டம் எல்லாம் அங்கே உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு கூட்டம் வந்தது என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்னு கேட்டுருந்தேன். ஸோ அப்போ அவர் சொன்னார் அது வந்து ஆமாம் எனக்கே தெரில என்ன சார் இப்படி இருக்குது திடீர்னு இது இஸ்திரி போடுற கடை ஆக்சுவலாக அதில் என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் புரிஞ்சுது போர்டு சரியாக அது ஏதோ சரியாக ஃபுல்லாக தெரியல ஏதோ வேறு ஏதோ போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அது வந்து புடவைன்னா புடவை விலைக்கு வாங்குறதுக்கு 20 ரூபாய் சுடிதார் 10 ரூபாய் அப்படின்னு நினச்சி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது வந்து இஸ்திரி பண்ணுறதுக்கு அந்த சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு முன்முடிவோடு ஆல்ரெடி போகும்போது நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது தான் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா அப்புறம் சரி எப்படியோ தப்பிச்சு வெளில வந்து அதுலேருந்து ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோம். அங்கேருந்து போனால் சரி ஓகே அட்லீஸ்ட் ஷாப்பிங் பண்ணல ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோம். ஸோ ஏதோ இட்லி தோசை அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோண்ணா. ஸோ அப்புறம் சாப்பிட்டு முடிச்சப்புறம் எனக்கு அந்த டைமில் ஒரு கால் வந்தது சரின்னு கால் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ பில் அவளையே செட்டில் பண்ண சொல்லிட்டு ஸோ வெயிட்டர் வந்து டிப்ஸ் அப்படின்னு கேட்டான். ஸோ இவன் வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் ஒய்ஃபு என்ன டிப்ஸுக்கு எதுக்கு யோசிக்கணும் ஏதோ 5 ரூபாய் 10 ரூபாய் ஏதோ கொடுத்துட்டு வர வேண்டியதானே என்ன யோசிச்சுட்ருக்காளே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வந்து ஒரு லெக்சர் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி டிப்ஸுன்னா இப்போது இட்லி சாஃப்டாக இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த மிளகா பொடி இப்படி இருந்தது சட்னி இப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ என்ன நான் என்ன நினச்சிட்டேன்னா டிப்ஸுன்னா நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்குற டிப்ஸை விட்டு அவங்க சமையல் டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். ஸோ ஓகே மாட்டினாண்டா இவன் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு எஸ்கேப் நினச்சிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த மாதிரி எதை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதை தான் பார்க்குறோம் நம்ம ஜென்ரலாக அப்படின்னு அதுக்காக சொல்ல வந்தேன்.
ஸோ இப்போது அந்த ஓப்பன் மைண்டட் அப்ரோச் இதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ஆல்ரெடி ஏதாவது கருத்து இருக்கும் ஆன்மீகத்தில், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த அப்ரோச். சரி, இப்போ நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம் இல்லாமல் யாருக்கு இருக்கும்? எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். சரவண், நல்ல ஜோக்கை மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, அப்புறமா தனியாக சொல்கிறேன். அது ரெண்டு ஒரு அஞ்சு பேர் சிரித்தாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும். ஆமாம். ஸோ என்ன பேசிகிட்டு இருந்தோம், எல்லாருக்குமே லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா? ஆஃபீஸில் ப்ராப்ளம், ஒர்க் ப்ரெஷர், ஆஃபீஸில் வேலை சரியாக வெற்றிகரமாக செய்ய முடியல, வீட்டில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஆஃபீஸ்லேயும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், சோஷியல் ப்ரெஷர், சொசைட்டியில் ப்ரெஷர், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட தானே எக்ஸாமுக்கு எக்ஸாம் ப்ரெஷர், ஸ்டடீஸ் ப்ரெஷர், கேரியர் ப்ரெஷர், இப்படி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ பிரச்சனை வந்து வெளியில் இருந்தாலுமே, இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையை சரியாக வெற்றிகரமாக உங்களால் செய்து முடிக்க முடியல அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதை வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து, இல்லை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், இதை ரெண்டு விதமாக எடுத்துப்பாங்க. ஒருத்தர் வந்து, இது வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு பெரிய சோகமாக, ஒரு பெரிய இடி விழுந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு தாக்கமாக, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கலாம். இன்னொருத்தர், இது தோல்வி தான், ஆனால் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ வெளியில் இருக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனை தான், பட் அதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில் வந்து சப்போஸ் அந்த எக்ஸாம் ஃபெயிலியர், இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை, இல்லை ஏதோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணணும்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு தெரியலன்னா கூட, இப்போ அவருக்கு தெரியும், இவங்களுக்குலாம் எக்ஸ்பர்ட், இதில் ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டை நான் ஹெல்ப் வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ என்னால் தான், நான் தான் பண்ணணுட்டு இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, இல்லை அவங்ககிட்ட சப்போர்ட் அட்வைஸ் வாங்கிக்கணும்னா அவங்கக்கிட்ட அட்வைஸ் வாங்கி பண்ணி முடிச்சிடலாம். இது பிரச்சனையே கிடையாது. வெளிப்புற பிரச்சனை வந்து எப்போவுமே வந்து உங்களால் பண்ண முடியலனாலும் நல்ல அறிவாளிங்கிட்ட, அந்த ஃபீல்டில் இருக்கிற திறமைசாலிங்கிட்ட கேட்டு நம்ம பண்ணிக்க முடியும். அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். பட் ஆனால் உள்ள இந்த வெளியில் இருக்கிற ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா, அதனால் ஏற்படுற ரியாக்ஷன்ஸ், உணர்வு, ஃபீலிங், தோல்வி மனப்பான்மை, கவலை, வருத்தம், துக்கம், துயரம், என்ன வேணால் சொல்லுங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், நிம்மதியின்மை, அமைதி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து, இதுக்கெல்லாம் வந்து யாரும் உங்கள் கூட சேர்ந்து உங்களோட ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் தான் தனியாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்ன தான் வெளியிலேருந்து அட்வைஸ் பண்ணாலுமே ஃபைனலாக நீங்கள் தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ பிரச்சனை வந்து உங்களுக்கு வெளியில் இருக்கிறதா தெரிஞ்சாலுமே, வெளியிருக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அது வந்து நீங்கள் எந்தளவு, அதை வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ், அறிவு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களோ அந்தளவுக்கு இது பண்ணிக்கலாம், இல்லை அறிவை கடன் கூட வாங்கிக்கலாம். அது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து என்னென்னா, உள்ளே தான் நம்மளுக்கு பண்ண முடியாமல் திணறிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி திணறிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது டோட்டலாக நிலகுலிஞ்சி போயிடும், டோட்டலாக ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருது. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நம்மளுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகிடுது. சரவணன் கத்தால் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி. ஸோ வெளியில் நம்மளுக்கு செயல் கரெக்டாக செய்ய முடியல, ஏன்னா இதிலே நம்ம டீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்கோம். அதுதான் நம்மளுக்கு பார்க்க இது பண்ணோம். ஸோ இப்போது இதே ஒரு இந்த எக்ஸாம் ஃபெயிலியர்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஒரு ஒரு தோல்வி, இல்லை ஒரு கவலை, வருத்தம், ஏதோ ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுது இல்லையா? ஸோ க்ரியேட் பண்ணுறது நம்ம மைண்டில் தான் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு இதை ஒரு இதுவாக நம்ம ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், அதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மைண்ட்னால் என்ன? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதை நம்ம மைண்டுன்னு சொல்கிறோம்? வேறு ஏதாவது? ஃபுல் ஆஃப் தாட்ஸ். சரி, மைண்டுன்றது ஒரு நடந்த விஷயத்தை
இன்டலெக்சுவலாக திங்க் பண்ண பார்க்கும், ஏன் ஆச்சு, ஏன் ஆகலை, இது சரியா தப்பா, அதுதான் மைண்டோட வேலை. ஸோ அந்த நடந்த தாட்டை ரிசர்ச் பண்ண போகிறது, அதுதான் மைண்டு. சரி, ஓகே. இதில் மைண்டுன்றது நம்ம ரொம்ப டீப்பாக பிரித்து பார்க்கலாம், அறிவு மனசு இல்லை அந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்கலாம். பட் சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மைண்டு தான். நீங்கள் திங்கிங் தாட்டு ஃபீலிங் எமோஷன் எல்லாமே மைண்டில் தான் வருது. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சிம்பிளாக பார்த்தா போதும், நம்ம ரொம்ப உள்ளே இறங்கி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. ஸோ மைண்ட் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு கவலை வருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வருத்தம் கவலை ஏதோ துக்கம் ஏதோ வருது, ஒரு தோல்வி வெளியில் வெளிப்புற செயலில் நம்மளுக்கு சரியாக பண்ண முடியலன்றதுனால. இப்போ இந்த கவலை வந்ததுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, அதனால் என்ன, எதனால் நம்மளுக்கு பிடிக்கல? ஏதாவது உங்கள் கருத்து சொல்லலாம். ஆ, சிக்கி போயிடுறோம். சிக்கி போயிடுறோம் எண்ணங்களோட. ஓகே, வேறு இதுக்கு போக முடியாத அளவுக்கு சிக்கி போயிடுறோம். ஓகே, ஓகே. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு கவலையோ ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன் வச்சுக்கோங்களேன், கவலை வருத்தம் எதுவாக இருந்தாலுமே அது ஒரு பெயின் கிரியேட் பண்ணும், நம்மளால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் கிரியேட் பண்ணுது. எந்த அளவுக்கு அது அதோடய தாக்கம் அதிகம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்ப நாட்டம் எப்போவுமே நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு ப்ளஷர் இன்பம் தான் பிடிச்சிருக்கு, துன்பத்தை நம்ம வெறுக்கிறோம். ஏன்னா துன்பம் வந்து ஒரு பெயின் கிரியேட் பண்ணுது, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? அப்படி தானே இருக்குது நம்மளுக்கு, நம்ம மனசு அப்படி தானே ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி தான் சுற்றிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இந்த இன்ப நாட்டம் அப்படின்றது காத்தால் எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி இருக்குது, இந்த நாய் அந்த கதையெல்லாம் சொன்னார் இல்லையா? ஸோ இப்போது தாட்ஸ் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மைண்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லை மைண்டை பற்றி புரிஞ்சிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது தனியாக ஏதாவது நம்மக்கிட்ட கருவி இருக்கா இல்லை? நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மைண்டுன்னு சொல்லிட்டோம், நம்ம அந்த அளவுக்கு பிரித்து பார்க்க வேண்டியதில்லை, சும்மா மேலோட்டமாக பார்த்தோன்னா மைண்ட் எல்லாமே மைண்டுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் மைண்டை பற்றி யோசிக்கணுன்னாலும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாலும் மைண்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு தனியாக எதுவும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே கருவி தான், மைண்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அங்கேருந்து தான் தாட் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு தாட் கிரியேட் ஆகுது, ஒரு வருத்தம் கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்ம நேச்சுரலாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நம்ம இன்ஸ்டிங்க்ட், நம்ம நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் வந்து இமீடியட்டாக வருத்தத்தை போயிடணும், அந்த வருத்தம் போயிடணும் இல்லை தள்ளி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஸோ இது ரெண்டுமே வருது ஒரே சோர்ஸ், ஒரே ஆதாரத்துலேருந்து தான் ரெண்டுமே வருது, அந்த ரெண்டு ஆள்லாம் கிடையாது, உள்ளே இருக்கிறது ஒரே விஷயந்தான், ஒரே ஆதாரம் தான் இல்லையா, ஒரே சோர்ஸ் தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்லுது, ஒரு சோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருத்தம் வருது, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த வருத்தம் வரக்கூடாது அப்படின்ட்டு முட்டிக்கிட்டு நிற்குது ரெண்டுமே. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரே உடம்பு தான், இப்போ இந்த இடது கையும் வலது கையும் சண்டை போட்டு இது பிடிச்சி இழுது இது பிடிச்சி இழுத்தா எப்படி, இதில் யார் ஜெயிக்க முடியும் ஆக்சுவலாக? இப்போ இடது கை இப்படி பிடிச்சி இருக்குது இப்படி பிடிச்சி இருக்குதுன்னா இது ரெண்டுத்தில் எதுவுமே ஜெயிக்க முடியாது இல்லையா? ரெண்டுமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், இதில் தனியாக வேறு யாரோ வந்து சண்டை போடுறது கிடையாது, நான் அவங்கள நிறுத்தி இல்லை வேறு ஏதோ காரியம் பண்ணி நிறுத்தலான்ட்டு. ஸோ இது வந்து நானே தான் புரிஞ்சிக்கிட்டாகணும், எனக்குள்ளேயே தான் இந்த முரண்பாடு, இந்த ஸ்ட்ரகிள் கான்ஃப்ளிக்ட் எனக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, நான் தான் இதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத புரிஞ்சிக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் மனசுலேயும் நடக்குது, நம்மளே தான் ஒரு தாட் நம்மக்குள்ளேருந்து ஒரு வருத்தம் வருது, உடனே நீங்கள் அந்த வருத்தத்தை மறுக்கிறீங்க இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அது ஒரு கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் ஆகி ஒரு பெரிய போராட்டமாக உருவெடுக்குது. ஸோ அதை போராட அதோடய தாக்கம் இன்னும் அதிகமாகிடுது. ஸோ எந்த அளவுக்குன்னா நீங்கள் அந்த வெளிப்புற செயலையே நீங்கள் சரியாக பண்ண முடியாத அளவுக்கு தாக்கம் ஆகிடுது, அப்படி தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போது அவர் ஜீவா அதை எக்ஸ்பிளைன் இது பண்ணார் இல்லையா, பழம் எக்ஸாம்பிள் காமிச்சார்ல. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா, என்னோடய உடம்பே வந்து ரெண்டாக பிரிஞ்சு, இடது கையை வலது கையை ரெண்டாக பிரிஞ்சு ஆக்ட் பண்ணுது. இதே மாதிரி மனசில் சொல்கிறேன், அதை வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு இடது கை வலது கைன்னு சொல்கிறேன், அது நீங்கள் மனசுக்கு பொருத்தி பார்த்துக்கோங்க. மனசே வந்து ரெண்டாக பிரிஞ்சு, ஒன்று வந்து எமோஷன்ஸ் உணர்வு இதெல்லாம் வர ஒரு பகுதி, இன்னொன்று வந்து இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது, இது வந்து வருத்தம் துயரம்லாம் எனக்கு வரக்கூடாது, நான் இவ்வளோ எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், எவ்வளோ ஆன்மீக கருத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன், அதனால் வருத்தம் துயரம்னா எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்மளாக ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது அறிவுன்னு சொல்கிறோம். ஸோ அறிவுக்கும் இந்த மனசில் வர எமோஷனல் பாட்டுக்கும் வர சண்டை தான் அந்த கான்ஃப்ளிக்ட், அதனால தான் நம்மளுக்கு உள்ள ஒரு அமைதி இல்லாமல் இருக்கிற ஒரு ஃபீலிங் வருது, ஒரு பெயின்
ஒரு வழியை க்ரியேட் பண்ணுது. கான்ஸ்டண்ட்டாக ஒரு போராட்டம் உள்ளே நடந்துகிட்டே இருக்கு இல்லையா நம்ம பேக்ரவுண்டில். நீ என்ன தான் நீங்கள் ஒரு ஒரு சந்தோஷமான சுச்சுவேஷனில் இருந்தாலுமே ஏதோ ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருந்ததுன்னா பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும் அந்த வருத்தம், அது பின்னாடி போயிட்டே இருக்கும். அப்படி தானே நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இதனால் தான் நம்ம போராடிட்டே இருக்கோம். நம்மளுக்கே தெரியாமல் போராடிட்டே அதை ஏதோ சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி போராடிட்டே இருக்கோம். அதனால தான் அப்படி வருது இல்லையா? ஸோ இப்போது ஸோ மைண்டை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சப்போஸ் எனக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து பிறந்த நாள் எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒன்லி சந்தோஷமான தாட், சந்தோஷமான உணர்வுகள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நம்ம ஒரு கட்டளை கொடுக்க முடியுமா மைண்டுக்கு? இல்லை அது கேட்குமா? அப்படி கொடுத்தாலும் கொடுக்க முடியுமா? கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம்ல கண்டிப்பாக. ஆ இல்லை சொல்ல முடியாது, நான் கேட்கல. இல்லை அதுதான், அதனால தான் இங்கே வந்து. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்க போகிறது கிடையாது. என்ன நீங்கள் டிசைட் பண்ணி அது கேட்குறதா இருந்தால் பிரச்சனையே இல்லையே. நீங்கள் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் நான் எனக்கு பிடிச்ச தாட்ஸ், எனக்கு பிடிச்ச உணர்வுகள் தான் வர வச்சுப்பேன். எனக்கு பிடிக்காத நான் விரும்பாத உணர்வுகள் வருதுன்னாவே என் பேச்சை கேட்காம என்ன மீறி தானே வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி தானே பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலில் ஏதோ இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோயிலில் இருக்கும்போது எனக்கு அந்த புனிதமான அந்த கடவுள் அந்த சம்மந்தப்பட்ட தாட்ஸ் மட்டும்தான் வரணும், வேறு எந்த உணர்வும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் கட்டக முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரியும் பண்ண முடியாது. இல்லை ஒரு தாட்டை வந்து இப்போ வந்து ஃபேமிலியோடு எங்கேயோ வெளில போகணும், ஏதோ ரெஸ்டாரண்ட் போகணும், இல்லை எங்கேயோ பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஆனால் ஆஃபீஸில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒர்க்கு சரியாக பண்ண முடியல, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஆஃபீஸில். ஸோ அது வந்து ஓடிட்டே இருக்கு, அதை சரி பண்ண முடியலையே சரி பண்ண முடியலையேன்னு போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த வருத்தத்துக்கிட்ட போயிட்டு, இல்லை இன்றைக்கி கொஞ்ச நேரம் ஒரு 4 hours நான் அந்த ஃபேமிலியை கூட்டின்னு போக போகிறேன், அதனால் கொஞ்சம் நேரம் இதை வந்து தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் 4 hours கழிச்சு வேணால் வந்துட்டு அப்புறம் நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அது இஷ்டத்துக்கு தான் அது வேலை பண்ணணும். நீங்கள் தள்ளி வைக்கணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, 9 hours 6 மணி வரைக்கும் ஆயிடுச்சு, இப்போவே டயர்டாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு உணர்வு வந்தாலும் அது ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி வேணாம், கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம் குறைச்சி வந்தால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், எனர்ஜியே எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை சொன்னால் அது கேட்குமா? அந்த மாதிரி கேட்குமா? பண்ண முடியாது. இல்லை நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். சும்மா எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து நோன் வந்துடும், அதனால் சிம்பிளாக நோன் சொல்லிட முடியாது. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் அதை சொல்லுங்கள், அதை பற்றி இது பேசி பார்க்கலாம். அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி தாக்கத்தை கூட்டுறது குறைக்கிறது. இல்லை இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாள், அதனால் சந்தோஷம் வந்தாலும் நல்லா இரட்டிப்பு சந்தோஷம்தான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களாக டிசைட் பண்ணி பண்ணால் கேட்குமா மனசு? ஆ இந்த மாதிரி குழந்த மாதிரி அதுதான் புரிதல். ஓகே அதே மாதிரி ஒரு தாட்டை வந்து நீட்டி வைக்கணும். இப்போ வந்து 2 hours இது தாட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பண்ண முடியுமா? அது பார்த்தோம். இல்லை குறைச்ச நேரம் வச்சுக்கணும் அப்படின்னாலும் பண்ண முடியாது. சரி வேறு என்ன தான் பண்ணுறது அப்போது? வேறு என்ன மிச்சம் இருக்குது? எல்லாமே பார்த்துட்டோம். இந்த தாட் க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். எனக்கு பிடிச்ச தாட் உணர்வு மட்டும் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தோம், பண்ண முடியல. எனக்கு பிடிக்காத உணர்வெல்லாம் தள்ளி விட்டுறணும். இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குது, இல்லை வேறு ஏதோ வேலை இருக்குது, தள்ளி விட்டணும்னு பார்க்குறோம், அதுவும் முடியல. இல்லை கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு போனோம் இந்த உணர்வு அப்படின்னு நினைக்கிறோம், அதுவும் முடியல. இந்த உணர்வு கொஞ்சம் நிறைய நேரம் இருக்கட்டும், இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாள் எனக்கு, கொஞ்சம் நிறைய நேரம் இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறோம், அதுவும் முடியல. இல்லை தாட்டோட இம்பேக்ட், அதோடய தாக்கம், ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையில் என்ன விஷயம் ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனைனா தாக்கம் கம்மியாக இருக்கும், பெரிய பிரச்சனைனா தாக்கம் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தாக்கத்தை நம்ம இஷ்டத்துக்கு கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? அதுவும் முடியாது.
ஸோ என்ன கட்டளைட்டு பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடில. ஸோ இப்போ எதுவுமே நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குதுன்னா அப்போது நம்ம இந்த மனசை பியூரி நம்ம மனசை கரெக்ட் பண்ணுறது இல்லை அதை ஷேப்பப் பண்ணி ஒரு நல்ல நிலை கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்க முடியுமா, பொறுப்பை எடுத்துக்க முடியுமா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆஃபீஸில் நீங்கள் வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு வேலை செஞ்சு முடிக்கிற பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணி ஆகணும் அந்த வேலையை, அந்த 5 பேர் வச்சு தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு, இப்போ அந்த 5 பேரும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை, வேலையை இப்படி பண்ணுன்னு சொன்னாலும் கேட்குறது இல்லை, இல்லை வேலையை சீக்கிரமாக பண்ணுன்னு சொன்னாலும், இல்லை என்ன தான் கமாண்ட் கொடுத்தாலும் என்ன தான் ஆர்டர் பண்ணாலும் அவங்க கேட்குறது இல்லை. இப்போ என்ன பண்ணாலுமே கேட்குறது இல்லைன்னா அந்த வேலையை செய்கிற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்க முடியுமா? அப்படியே எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும்? ஆ அதான் என்ன ஆகும் பொறுப்பு? அந்த சரி அந்த வேலையை எடுத்துட்டீங்க, ஆனால் அவங்க எந்த அவங்க 5 பேருமே நீங்கள் சொல்கிறத கேட்குறதே கிடையாது, உங்களாலையும் தனியாக பண்ண முடியாது. இப்போ என்ன தான் பண்ண முடியும்? அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்போது? ஸோ ஃபெயிலியர், அந்த காரியம் தோல்வியில் தான் முடியும். ஏன்னா நீங்கள் அதுக்கு அந்த காரியத்துக்கு உண்டான எஃபர்ட் போட்டால் தான் அந்த காரியம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த 5 பேருமே உங்கள் பேச்சை கேட்கலைன்னா அந்த காரியம் ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ அதே விஷயந்தான் நம்ம உள்ள இப்போது என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், முட்டி மோதி பார்க்குறோம் சார், ஓகே, என்னென்னவோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், தாட்டை க்ரியேட் பண்ண முடியாது, உணர்வை வர வைக்க முடியாது, இந்த வந்த உணர்வை தள்ளிவிட முடியாது, நேரத்தை குறைக்க முடியாது, நீட்டிக்க முடியாது, அதோடய தாக்கத்தை குறைக்கவோ கூட்டவோ முடியாது. ஸோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. அப்போது இதை சரி பண்ணுற பொறுப்பை நம்ம எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்? ஃபெயிலியர், அதே ஃபெயிலியர் தான். எடுத்து தான் பார்க்கலாம், நான் சும்மா தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எடுத்து பார்க்கலாம் தாராளமாக. எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபெயிலியர் தான் முடியும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் வரோம் இப்போ. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஐடியாவுக்காக நம்ம ஒரு சும்மா ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸை நம்ம டைம் இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே இது பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களுடைய ஆசை தீர திருப்தி ஆற வரைக்கும், உங்கள் மனசில் திருப்தி ஆற வரைக்கும், இல்லை ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இல்லை இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் பண்ண முடியுமா, நீங்கள் சொன்ன மாதிரி 10% பண்ண முடியும் போல தோணுது, 20% பண்ண முடியும் போல தோணுது, கொஞ்சம் டைமை மட்டும் கொஞ்சம் இது பண்ண முடியும் போல தோணுது அப்படின்லாம் ட்ரை பண்ணணும். நீங்கள் உட்காந்து 100 தடவை 10 தடவை 200 தடவை எவ்வளோ தடவை வேணாலும் ட்ரை பண்ணலாம், உங்கள் மனசு திருப்தியாகிற வரைக்கும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டு மனசு நீங்கள் சொல்கிற கமாண்டை நீங்கள் இடற கட்டளையை அது ஏற்றுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிசல்ட் ஃபெயிலியர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஃபெயிலியர்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுவோமா? இப்போ அந்த வேலையை எடுத்தால் ஃபெயிலியர் தான் அப்படின்ட்டு, அந்த ஆஃபீஸ் வேலையை எடுத்தால் ஃபெயிலியர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்போமா? எடுக்க மாட்டான். தேவையில்லாமல் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நிச்சயமாக தோல்வி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பொறுப்பையே எடுத்துக்க மாட்டோம். அப்படி தானே பண்ணுவோம், இல்லை யாராவது பொறுப்பு எடுத்துகிட்டு திருப்பியும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கணும்னு நினைப்போமா? யாருமே எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஆராய்ச்சியை நீங்கள் இது பண்ணி ஃபைனலாக எல்லாமே ஃபெயிலியர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ட்ராப் பண்ணிடுவீங்க, கீழே போட்டுருவோம். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது வந்து ஏதோ ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு தங்கம் இல்லை வைரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிடிச்சிட்டே இருப்போம், பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு பிடிச்சிட்டே இருப்போம். அதுக்கு வந்து வேஸ்ட்டு, அது சும்மா ஏதோ ஒரு கல், ஏதோ சின்ன ஒரு தகரம், ஏதோ குப்பை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போடுறதுக்கு ஒன்று எந்த எஃபர்ட்டுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீழே போட்டுருவோம், எந்த எஃபர்ட்லெஸ்ஸாக கீழே போட்டுருவோம். ஆனால் முதல்ல அது ஒரு தங்கம் வைரம்னு விலை மதிப்பில்லாத பொருள் நினச்சிங்கன்னா அதை கீழே போட முடியாது, ஏன்னா கீழே போட்டால் அவங்களுக்கு வலிக்கும். ஸோ அதனால் அதை போராட்டம் போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ இது ஆராய்ச்சி பண்ணி நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, எதுக்காக இது சொல்கிறேன்னா இப்போது கலந்து இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கருத்தாக நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க.
அஃப்கோர்ஸ் இன்னும் உங்களுக்கு டைம் இருந்திருக்காது அதை பற்றி யோசிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வீட்டில் போய் நீங்கள் இதை வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த கருத்து இந்த உண்மையை வந்து உங்களோட அனுபவம் ஆகணும். ஆமாம், நிஜமாகவே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிஜமாகவே உள்ளே செக் பண்ணி பார்க்குறேன், என்னோட மனசை என்னால் ஜெயிக்கவே முடியல, என்னோடய உணர்வை என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்றது நீங்களாக உணரணும். நீங்களாக உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை எடுத்துக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீங்களாக சும்மா ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கணும், எதுவும் அகத்தில் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. திருப்பியும் அவர்கிட்டயோ என்கிட்டயோ ஃபோன் பண்ணி டவுட் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதுதான் இதோட நோக்கம். நீங்களாக ஆராய்ச்சி பண்ணி, நீங்களாக இதை டெஸ்ட் பண்ணி, ஒரு தடவைக்கு 100 தடவை உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜி, அந்த நாய் எப்படி போராடி போராடி தோற்று போதோ அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஸ்டெப்பு, ஈஸியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஈஸியாக இந்த க்வெஸ்சன்லாம் கேள்வியெலாம் நீங்களே கேட்டு கேட்டு உள்ளே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு ரிசல்ட் நடுவில் வேறு மாதிரி வந்ததுனாலும் திருப்பியும் நீங்கள் அதை திருப்பியும் உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் பண்ணி பண்ணி பார்த்து தோற்று 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 ஃபைனலாக எதுவுமே பண்ண முடியாதுன்றப்பறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முயற்சியை கைவிட்டுருவீங்க. ஸோ அப்போது லிபரேஷன், இப்போது எல்லா பகுதியுமே ஒன்றாக, இந்த படம் எப்படி ஒன்றா இருக்கும்போது எப்படி ஃப்ரீயாக போதோ நேச்சுரலாகவே நம்மெல்லாம் லிபரேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த உணர்வுகள் எல்லாமே கூட ஃப்ரீயாக அதுவாக போயிட்டுருக்கும் அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஸோ இது அகத்தில், இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ தெரிஞ்சு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கூட அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ வெளியில், வெளியில் வந்து என்ன பண்ணுறோம் அதுவும் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ வெளியில் வந்து நீங்கள் பண்ணுற உங்களுடைய எண்ணமோ உணர்வோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் பண்ணுற ஆக்ஷன் செயல் மட்டும்தான் வெளியில் இருக்கிறவங்க தெரிய போகுது. ஸோ நம்ம சொசைட்டின்றது வந்து செயலில், செயல் மூலமாக ஆக்கப்பட்டது தான் இல்லையா. இப்போ எல்லாமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான், நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக நம்மளோட வசதிக்காக நம்ம ஏற்படுத்திக்கிட்டு தான். இப்போ ரோட்டில் கூட டிராஃபிக் பார்த்திங்கன்னா எல்லாமே இஷ்டத்துக்கு எல்லோரும் எல்லா சைடும் வண்டி ஓட்டினாங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும், எல்லாருக்குமே இடைஞ்சல் ஆகிடும். ஆனால் அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நம்மளாக சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டு, நான் இந்த சைடு வண்டி ஓட்டுவேன் நீ அந்த சைட்லேருந்து வா, நான் இந்த சைடு போகிறவங்கலாம் இந்த சைட் போனோம் வரவங்கலாம் அந்த சைடு வரணுன்ட்டு ஒரு சின்ன அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டோம். ஸோ அதே தான் எல்லா சுச்சுவேஷன்ஸுக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டாக நம்மளாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த அக்ரிமெண்ட் படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வெளிப்புற வாழ்க்கையில். ஸோ அது அக்ரிமெண்ட்னு சொல்கிறது தர்ம நியாயப்படி, தர்ம நியாயம் அப்படின்னு நம்மளாக ஒரு இது ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி நடந்தால் உங்களுக்கு வெளியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுபடி இல்லை நடக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பிடிவாதமாக இருந்தீங்கன்னா அதுபடி அதில் பிரச்சனை வர பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதுதான் ஸோ ஃபைனலாக என்னென்னா உள்ளே வந்து அகத்தில் நம்ம மனசை என்ன தான் போராடி பார்த்தாலும் ஜெயிக்க முடியல. என்ன ரெஸ்பான்ஸ் அது ஜெயி போராடணும் இல்லை ஏதாவது அதை மனசை வெல்லணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை நீங்கள் எடுத்தாலும் பொறுப்பில் தோல்வி தான் தழுவ முடியும் அப்படின்றத நீங்களாக ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் முயற்சியை கைவிட்டுருவீங்க. ஸோ அப்போ மனசில் உள்ளே பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது, மனசில் வந்து பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்ன இதை ஃபுல்லாக போராடி பார்த்து புரிஞ்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றது நம்ம அந்த அதை பற்றி ஒரு சிந்தனை கூட தேவையே இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை என்ன, இந்த டார்ச் வெளியில் அடித்த மாதிரி வெளியில் என்ன செய்யலோ அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதை தான் ஒரு ஆராய்ச்சி மூலமாக, ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் க்வெஸ்சன் மூலமாக இப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம சொல்ல வந்தேன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். இப்போ அடுத்த செஷன் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் மாதிரி, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி. ஒன்று வந்து நார்மலாக இது வரைக்கும் நாங்கள் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அவங்ககிட்ட வந்து ஜென்ரலாக என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வருது, எங்கே தடுமாறுறாங்க, எங்கே அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ட்டுலாம் நம் தெரியும் ஓரளவுக்கு. அதை வச்சு ஒரு 2-3 க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை தவிர ஒரு 2-3 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, அதையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ சரவணன்